இந்த திரளான கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி. 61 நாள் இரவு நான் அவரும் தனிமையா பட்டிருக்கிறோம். வாந்தி எடுத்து தளபதி அதிகமாகி பிரச்சனை. அந்த நேரத்தில் தோழரை ஒரு சைக்கிள் எடுத்து இவருக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போய் அவரை உடல்நிலை பார்த்து கொண்டு வந்தாங்க. அப்படி அர்ப்பணிச்சிங்கன்னா தோழர்கள் நிறைய பேர், தோழர்களுக்கு உணவு இல்லாத இப்ப சொன்னார் பாருங்க. ஆற்றல் அரசு போனா அங்க வீரவன் சுரப்பு சாப்பாடு, இங்க வந்தா காரணம். இப்படி இருந்த தோழர்களுக்கு இரவோட இரவா அவங்களுக்கு உணவு கொடுத்து ஒரு 5 மணிக்கு அனுப்பி விட்டு, இப்படி ஏகப்பட்ட தோழர்கள் தன்னை அர்ப்பணிச்சு கொண்டு ஆற்றிய கடமைகளில் அவரே இருக்காரு. அந்த சமயத்துல நக்சல் புகார் இயக்கத்தை மூட்ட பூசி நசுக்கிற மாதிரி நசுக்கணும். அப்படி இருந்து தோழர்களுடைய தியாகம் என்பது அதவே சொல்ல முடியும். தமிழரசனெல்லாம் 3 நாள் பட்டியே வாழைக்காயை சுட்டுருக்காரு. பகுதிக்கு வந்து நாங்க எல்லாம் இல்லை, காக்காணி பருத்தி பிஞ்சு பிடிச்சு விட்டாங்க. பருத்திய பிஞ்சு பட்டினியார் ஒன்றும் பண்ண முடியல. பருத்தி பிஞ்சிய காக்காணி காலங்காணி பருத்தி பிஞ்சு பிடிச்சி சாப்பிட்டாங்க. 2-3 பேர் இப்படியெல்லாம் பட்டினி கட்டினாங்க. ஒரு தோழனுடைய உடல்நிலை பாதிப்பட்டு அவன் மூட்டு வழி வந்து தங்கி தோழனுக்கு அவரை முதுகுல சுமந்து அவருக்கு இயற்கை உபாதித்து முதுகுல சுமந்து கொண்டு விட்டுக்கிறோம். ஏன் சொன்னா தோழனுடைய அர்ப்பணிப்புல இருந்துதாங்க நாம நம்ம வந்து ஒரு உதவி வரும். நானே எல்லாரும் உத்தியோகத்துக்கு போயிருந்தோம். இப்போ சந்தாரகை சொல்லும் போது சந்தாரகெல்லாம் இப்படி படிச்சுட்டு இப்படி தன்னை அர்ப்பணிச்சு வந்திருக்கிறாரே தோழர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலாம் எனக்கு ஒரு நாட்டம் வந்து தோழர் பகுதியில் தோழர் ரங்கநாதனுடைய அந்த நிலப்பரப்பு இருந்த போராட்டமும் என்ன இருக்கு. தோழருடைய இப்போ எல்லா தோழரும் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டாங்க. தோழரை பற்றி தான் சொல்லுவோம். தோழருடைய அந்த பாடல் இருந்து பாருங்க, இந்த பாடலை எழுதி தொடர் இந்த பாடலுக்கு இப்படி ஒரு ராகம் கட்டணும். உன்னுள்ள சிவக்க என்னுள்ள துடிக்குது என் அங்கினில் சிரிக்கும் சின்னஞ்சு ரோஜா. இது எழுதிட்டு நாங்களே அவர் தோழர் பார்த்தாரு இது எப்படின்னு சொல்லிட்டு இந்த கழனியான சேர்த்துல இதெல்லாம் அது நிறைய பாடம். கருந்து தோட்டத்திலே ஏழை மக்கள் கதை அழுக்கையிலே கரு கருவா போத போத கைகளை கிழிக்கும் அதில் கசையும் காயத்தில் பட்டு கரடாயும் உடம்பு கனடாயும். இதெல்லாம் அந்த வேலையினுடைய அந்த கஷ்டத்தினுடைய அந்த பாடல் என்பது மக்களை கவர்ந்து இழுத்து விவசாய சங்கம் போராட்டத்தின் போது தேர்தலில் எங்கள் கிராமத்தில் முழுசாக புறக்கடிச்சாங்க, முழுசாக புறக்கடிச்சிட்டாங்க. அப்போ காரணம் என்னன்னு சொன்னாங்க, நாராயணசாமி நாயுடு சங்கம் அப்படின்றது செல்வாக்கா அந்த சமயத்தில் ஜெயலலிதாவுடைய ஆதிக்கம் என்பது வந்து அங்கே ஏழை மக்களை கொண்டுடுச்சு. இதெல்லாம் கணக்கில் எடுத்து நல்ல ஒரு மக்கள் தலைவர் இயக்கத்தை தோழர் ரங்கநாதன் நல்லா கட்டி எடுத்தார். கிராம சுரப்புள்ள எப்படி மக்கள் தங்கள் இயக்கத்தை கட்டினாலும் அதே மாதிரி இந்த பகுதியில் கட்டி அந்த நக்சல் பாருடைய அந்த பயங்கரவாதத்தை வந்து தூக்கிய நிலைக்கு ஏகப்பட்ட தோழர்கள் தோழருடைய பாடல் கவிதை மக்கள் தங்கள் போராட்டம் நிலவரத்தை எடுத்த போராட்டம் புத்தக வர கூலி உயர் போராட்டம் இதெல்லாம்னா அரசு பயணிச்சு இதை கூடுதலாக சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை. இந்த இதே நிலையில் என்னோட படித்த நண்பர் ஒருத்தர் சுப்பிரமணியன் சொல்லிட்டு அவரோட தோழர் சென்று சென்று திருவாரூரில் சிறப்பான ஒரு இதை செஞ்சாருங்க. அப்போ தான் தோழரின் திருமணம் பண்ணுறாரு. அங்கே வந்து வலுவான ஒரு இயக்கத்தை கட்டினார். அப்படியே செய்யும் மாதிரி இந்த விழுப்புரம் இந்த ரவுண்டு கலந்தாருன்னு சொன்னாங்க. அப்படி ஆற்காடு அந்த வாடி அப்படி வந்து ஒரு ரவுண்டை வந்துருவார்.
இப்படி இருந்த ஒரு நிலையில தோழருடைய நக்சல்வாதி இயக்கத்தில் தன்னை இணைச்சு கொண்டாலும் அவருடைய பாதைகள் பல்வேறு வழிகள் சென்றாலும் சென்றன. இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய கடமையா பார்ப்பனிய பயங்கரவாதத்தினுடைய நிலைப்பாடு என்பது எல்லாத்தையும் இன்னைக்கு அழிக்கிற நிலையை உருவாக்கி இந்த தருணத்தில் தோழருடைய நினைவேந்தல மட்டும் பேசிட்டோம் சொல்லிட்டோம் அதோட நிற்காது. குடும்பத்தை எப்படி நம்ம பார்க்கறோமே, நம்ம மனைவி பிள்ளைகளை எப்படி பார்க்கறோமே, நம்ம நிலவரங்களை எப்படி பார்க்கறோமே, அதே மாதிரி இந்த நாட்டில் நமக்கு யாரு போன அப்படின்னு சொல்லிட்டு கோடான கோடி சொத்து வச்சிருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் மக்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள், பயந்து கொண்டு இருக்கிறார்கள், அதோட நிற்காதுங்க. இப்போ ராஜி பேசினாரு, ஒடியாரம் நாய் அந்த நிற்கிறவர் மட்டும் கிடைக்காது, அவங்க ஒதுக்கிட்டாரு சொன்னாரு, எல்லாரையும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறார்கள். அதே மாதிரி அது எல்லாரையும் போதணும். இந்து மதத்தினுடைய சாதிய சனாதன நிலையில் இன்னைக்கு அனைத்து பேருக்கும் இன்னைக்கு மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் பெரிய செல்வாக்க அந்த அம்மா, அந்த அம்மா பார்ப்பனர்களுக்கே பதவி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் புதிய தலைவர்கள் கொடுத்தோம், ஆனால் அவர்களே இன்றைக்கி வாயை பேச முடியாத அளவுக்கு இன்றைக்கி யோகினுடைய செல்வாக்காங்க. மாட்டுக்கறியை சாப்பிட முடியாது, எத்தனை பேரை கொண்டிருக்கிறான், பொண்ணவனை மேடையில் உட்கார வச்சுருக்கிறான், இப்படிப்பட்ட அதிகாரம் தான் இருக்கு. இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய அவசியத்தை தோழர் செந்தாதகனுடைய நினைவேந்தல் கூட்டத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.